அன்பு குழந்தைகளுக்கு என் இனிய வணக்கங்கள். என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கீங்களா? நாங்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கோம். இப்போ என்ன பாடம் படிக்க போறோம்? கணக்கு, கற்கண்டு கணக்கு. என்ன பாடம் படிக்க போறோம்? கற்கண்டு கணக்கு. கணக்கில் என்ன பாடம் படிக்க போகிறோம்? அது எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? ரெடியா? பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கும் தானே? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சுட்டு அப்புறமா பாடம் படிக்கலாம். ரெடியா? கேட்குறீங்களா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். சூரியன் சூரியன் சுட்டெரிக்கும் சூரியன், சூரியன் சூரியன் சுட்டெரிக்கும் சூரியன், சூரியன் உதித்தாலே காலைதானே காலைதானே, சூரியன் உதித்தாலே காலைதானே காலைதான், சூரியன் மறைந்தாலே இரவுதானே இரவுதானே, சூரியன் மறைந்தாலே இரவுதானே இரவுதானே. கடிகாரம் பார்த்து நீயும் காலம் தன்னை கூறிடுவாய், கடிகாரம் பார்த்து நீயும் நேரம் தன்னை கூறிடுவாய், காலையார மாலையார எப்படி நீ கூறிடுவாய், காலையார மாலையார எப்படி நீ கூறிடுவாய். காலையார மாலையார எப்படி நீ கூறிடுவாய். அதைத்தான் இன்னைக்கு படிக்க போறோம். படிக்கலாமா? ரெடியா? எப்படி பாருங்க, இந்த படத்துல பாருங்க, யார் இருக்காங்க? ஒரு குட்டி பையன் படுத்திருக்கான். இன்னொரு படம் பாருங்க, அதுலேயும் ஒரு குட்டி பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு கடிகாரம் மாட்டி இருக்கா. இப்போதான் அவங்களுக்கு மணி பார்க்க தெரியுமே கடிகாரத்தை பார்த்து. எங்க மணி பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை மணி? முதல் படத்துல குட்டி பையன் தூங்குறான்ல, அந்த கடிகாரத்துல எத்தனை மணி ஆகுது? 9 மணி. ரெண்டாவது படத்துல குட்டி பையன் தூங்குறான்ல, அவனுக்கு பின்னாடி ஒரு கடிகாரம் மாட்டியிருக்கா, அந்த கடிகாரத்துல எத்தனை மணி சொல்லுங்க பாப்போம்? 9 மணி. இங்கே 9 மணி, அங்கேயும் 9 மணி. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல் படத்துல யார் இருக்கா? மிஸ்டர் சூரியன். யார் இருக்கா? சூரியன். ரெண்டாவது படத்துல யார் இருக்கா? நிலா. உங்களுக்கு பிடிச்ச நிலா இருக்கா? அப்போ இந்த சூரியனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இந்த 9 மணி எப்போன்னு சொல்லுவீங்க? சூரியன் இருக்காரா, அதனால அதை கரெக்டாக சொல்லுங்க. காலை 9 மணி. என்ன சொல்லுவீங்க? காலை 9 மணி. அடுத்து ரெண்டாவது படத்தில் அதே 9 மணி தான், ஆனால் அங்கே யார் இருக்காங்க? நிலா. நிலா இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லுவீங்க? இரவு 9 மணி. என்னன்னு சொல்லுவீங்க? இரவு 9 மணி அப்படின்னு சொல்லுவீங்க தானே. அப்போ காலை 9 மணிய என்னன்னு சொல்ல போறோம் தெரியுமா? அதுக்கு ஒரு புது வார்த்தை கத்துக்க போறீங்க. என்ன வார்த்தை? முற்பகல். சொல்லி பழகணும். முற்பகல். பாய திறந்து நல்லா அழுத்தமா சொல்லி பழகுங்க. முற்பகல். காலை 9 மணிய முற்பகல்னு சொல்லணும், சரியா? அடுத்தது அந்த முற்பகலை
இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏஎம் கீழே எழுதியிருக்கு பாருங்கள், ஏ வச்சு புள்ளி வச்சு எம் எழுதியிருக்கா, ஏஎம் முற்பகல். ஓகேவா? அடுத்தது இந்த குட்டி பையன் தூங்கும்போது நிலா இருந்ததா, அதனால் அதை என்னன்னு சொன்னோம், இரவு 9 மணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த இரவு 9 மணிக்கு ஒரு புது வார்த்தை என்னது தெரியுமா? பிற்பகல் 9 மணி. என்னன்னு சொன்னோம், பிற்பகல் 9 மணி. ஓகேவா? அந்த பிற்பகலை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பிஎம். என்ன சொல்லுவோம்? பிஎம் கீழே எழுதியிருக்கு பாருங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு புது வார்த்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. என்ன வார்த்தை? முற்பகல், பிற்பகல். அப்போ அந்த முற்பகல்னா என்ன, பிற்பகல்னா என்ன, எப்போ எதை சொல்லணும் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, முதல் படத்தை பாருங்க. நிலா இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, வா அழகா இருக்கா? அப்போ நிலா நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். இருட்டாக நீ சொல்லுவே இல்லையா, நடு ராத்திரி மேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அந்த நடு ராத்திரி நள்ளிரவு, அதை என்னன்னு சொன்னோம், நள்ளிரவு. நள்ளிரவுன்னா என்னடா புதுசாக இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? நடு ராத்திரின்னு நீ சொல்லுவே இல்லையா, அதைத்தான் மிஸ்ஸு நள்ளிரவுன்னு சொல்கிற. அந்த நள்ளிரவில் 12 மணி. ஓகேவா? அந்த நள்ளிரவு 12 மணியில் இருந்து மத்தியானம்னு யார் இருப்பா வானத்தில் சொல்லுங்க? வெரி குட், சூரியன். சுட்டரிக்கும் சூரியன், நல்ல வெயில் அடிக்கிற நேரம். அந்த மத்தியானம் 12 மணி வரைக்கும், நள்ளிரவு 12 மணி முதல் மத்தியானம் மதியம் 12 மணி வரை இருக்கிற நேரத்தை என்ன சொல்லணும்? முற்பகல். என்னன்னு சொல்லணும்? முற்பகல். சரியா? இப்போ காலையில் 9 மணியை என்னன்னு சொல்லுவீங்க அப்பா, சொல்லுங்கள் பார்ப்போம். காலையில் 9 மணி எதுக்குள்ளே வருது? நள்ளிரவு 12 மணியிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் வருதா? அதனால் காலையில் 9 மணி என்னன்னு சொல்லணும்? முற்பகல் 9 மணி. என்னன்னு சொல்லணும்? முற்பகல் 9 மணி. அப்போது நள்ளிரவு 12 மணியில் ஆரம்பித்த சின்ன முள்ளு திருப்பி ஒரு சுத்து முழு சுத்து சுற்றி மத்தியானம் 12 மணிக்கு ஒரு சுத்து சுற்றி முடிக்கிற வரைக்கும் இருக்கிற நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? முற்பகல். நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கிற நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? முற்பகல். சரியா? அப்போது இந்த மத்தியானம் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அதை என்னன்னு சொல்கிறது? பிற்பகல். அதை என்னன்னு சொல்கிறோம்? பிற்பகல். மதியம் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை பிற்பகல் அப்படின்னு சொல்லணும். அந்த டைம் கூட பிற்பகல்னு சேர்த்து சேர்த்து சொல்லணும். சரியா? இப்போ பாருங்கள், நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரம் இருக்கு இல்லையா? பனிமுள்ளை எத்தனை சுற்று சுற்றி இருக்கும்? ஒரு முழு சுற்று சுற்றி முடிச்சிருக்கும். அந்த 12 மணி நேரங்கள் அது எல்லாமே முற்பகல். சரியா? திருப்பி பாருங்கள், படத்தை பாருங்கள். நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கிற 12 மணி நேரமும் முற்பகல். சரியா? திருப்பி சொல்லாமா? நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை படம் போட்டு காமிச்சிருக்கோம். படத்தை அப்படியே மனசில் பதிய வச்சுட்டு அந்த டைமை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்போ தான் முற்பகல் பிற்பகல் சொல்ல தெரியும். சரியா? அப்போ நள்ளிரவு 12 மணி முதல்
மதியம் 12 மணி வரை உள்ள 12 மணி நேரத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். முற்பகல். என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல். அடுத்து மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஒரு நேரம் இருக்கா? எவ்வளோ நேரம் இருக்கு? வெரி குட். மணிமுள்ள இன்னொரு முழு சுத்து சுத்தி இருக்கும், சுத்தி இருக்குமா? அந்த 12 மணி நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? பிற்பகல். மிஸ் படம் போட்டு காமிச்சிருக்கேன், நல்லா கவனிச்சு பாருங்க. நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை, அது மொத்தம் 12 மணி நேரம், அந்த நேரத்தை முற்பகல்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? முற்பகல். அப்போ மத்தியானம் 12 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும், நள்ளிரவுனா என்ன சொன்னோம்? நடுராத்திரி. நடுராத்திரி 12 மணி வரைக்கும் உள்ள 12 மணி நேரங்களை என்னன்னு சொல்கிறோம்? பிற்பகல். முன்னாடி பின்னாடி சொல்லுவேன் இல்லையா? முற்பகல் இது முன்னாடி வர பகல்னு வச்சுக்கோ, பிற்பகல் பின்னாடி வர்றது. முற்பகல் பிற்பகல். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம். நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை 12 மணி நேரம், மதியம் 12 மணி நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் 12 மணி நேரம், மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 24 மணி நேரம். மொத்தம் எவ்வளோ நேரமாச்சு? 24 மணி நேரங்கள். அந்த 24 மணி நேரங்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நாள். என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நாள். அப்போ ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 24 மணி நேரங்கள். 24 மணி நேரம்னா எத்தனை நாள்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஒரு நாள். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருச்சா? திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா? நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை முற்பகல்னு சொல்கிறோம். மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை உள்ள நேரத்தை பிற்பகல்னு சொல்கிறோம். முற்பகலில் மொத்தம் எவ்வளோ மணி நேரம்? 12 மணி நேரம். பிற்பகலில் மொத்தம் எவ்வளோ மணி நேரம்? 12 மணி நேரம். இப்போ 2 12 மணி நேரமும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நாள். வெரி குட். புரியுதாப்போ? சரியா? நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை முற்பகல் 12 மணி நேரம். மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை அந்த சின்ன முள்ளு மணி முள்ளு முழுசாக ஒரு சுற்று சுற்றி முடிக்கிற வரைக்கும் இருக்கிற நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? பிற்பகல். அது ஒரு 12 மணி நேரம். இப்போ முற்பகல் 12 மணி நேரம், பிற்பகல் 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நாள். 24 மணி நேரத்தை என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நாள். ஓகே வாக்குட்டீஸ். அடுத்து இப்போ இந்த படம் புரியுதா? முதல்லையே பார்த்தோம் இல்லையா அந்த 2 படத்தை? இப்போ சொல்லுவீங்களா டைம்? முதல் படத்தில் இந்த குட்டி பையன் படுத்திருக்கானா? யார் இருக்கா பின்னாடி? சூரியன். சூரியன் இருந்தால் அது என்ன நேரம்? காலை நேரம். காலை நேரம் ஓகே. பின்னாடி கடிகாரத்தில் மணி என்ன காமிக்குது? 9. அப்போது இந்த நேரத்தை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? 2 9 மணி தான் காமிக்குது, ஆனால் சூரியன் இருக்கிற படத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? முற்பகல் 9 மணி. என்னன்னு சொல்லணும்? முற்பகல் 9 மணி. நிலா இருக்கிற படத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? பிற்பகல் 9 மணி. 2 9 மணி தான். அப்போ முற்பகல் 9 மணியா பிற்பகல் 9 மணியா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியும்.
சரியா? அதுக்காக தான் இந்த பட விளக்கம். அப்போது நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல். மதியம் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை உள்ள நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், பிற்பகல். ஓகேவா குட்டீஸ்? இப்போ முற்பகல் அப்படின்னு சொல்லணும்னாலே என்ன ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? காலை. காலை நேரங்களை பூரா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா முற்பகல். முற்பகல்னா காலை அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிற்பகலுக்கு மாலை. பிற்பகலுக்கு என்னென்னு ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ மாலை 4 மணி அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? பிற்பகல் 4 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா குட்டீஸ்? இப்போ பாருங்க, முதல்ல என்ன இருக்குது? காலை 6 மணி இருக்கா? காலை அப்படின்னாலே என்னன்னு சொன்னோம்? முற்பகல். காலைனாலே என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல். இப்போ காலை 6 மணியை என்னன்னு சொல்லணும்? வெரி குட், முற்பகல் 6 மணி. என்னன்னு சொல்லணும்? முற்பகல் 6 மணி. அடுத்தது பாருங்க, அதே 6 மணி தான், ஆனால் முன்னாடி இருக்கிற வார்த்தையை கவனிங்க. மாலை 6 மணி என்னன்னு போட்டிருக்க? மாலை 6 மணி. மாலைனாலே என்ன பகல்? வெரி குட், பிற்பகல். பிற்பகல் 6 மணி அப்படின்னு சொல்லணும். சரியா? புரிஞ்சிச்சா? திருப்பி சொல்லாமா? காலை 6 மணி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல் 6 மணி. மாலை 6 மணி அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? பிற்பகல் 6 மணி. ஓகேவா குட்டீஸ்? இப்போ பாருங்க, இப்போ இந்த கடிகாரத்தில் மணி எத்தனை? மணி முள்ளதில் இருக்குது 9, நிமிடம் உள்ளதில் இருக்குது 12. அப்போ மணி எத்தனை? 9 மணி. இது முற்பகலா பிற்பகலா எப்படி கண்டுபிடிக்கிறது? பக்கத்தில் படம் பாருங்க. குழந்தைங்கள்லாம் எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. குழந்தைங்களாம் எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ இந்த 9 மணியை என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவோம்? காலை 9 மணி. எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவோம்? காலை 9 மணி. அப்போ அந்த காலை 9 மணியை என்னன்னு சொல்லணும்? வெரி குட், முற்பகல் 9 மணி. என்னன்னு சொல்லுவீங்க? முற்பகல் 9 மணி. ஓகேவா? அடுத்து இந்த படத்தில் என்ன செய்கிறாங்க பாருங்க. சத்தான உணவு சத்துணவு சாப்பிட்றாங்க. ஸ்கூலில் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லையா? இது எப்போ சாப்பிடுவோம்? கடிகாரத்தில் மணி போட்டிருக்கே. மணியை சொல்லுங்க. 1 மணி. வெரி குட். மணி பார்க்க நல்லா கற்றுக்கிட்டீங்களே. வெரி குட், 1 மணி. அப்போ சத்துணவு எப்போ சாப்பிடுவீங்க? ஆ, வெரி குட், மதியம். அப்போது இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற டைம் என்ன? மதியம் 1 மணி. மதியம் 1 மணி. இப்போ மதியம் 1 மணி அப்படின்னா முற்பகலா பிற்பகலா சொல்லுங்க. மதியம் அப்படின்னாலே பிற்பகல் 1 மணி. அதை என்னன்னு சொல்லணும்? பிற்பகல் 1 மணி. ஓகேவா? இப்போ காலை 11 மணி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அதை இப்போ தான் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், முற்பகல் 11 மணி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்க. மாலை 4 மணி அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சூப்பர், பிற்பகல் 4 மணி. என்னன்னு சொல்லணும்? பிற்பகல் 4 மணி. இப்போ டைம் என்னன்னு பாருங்கள்.
பார்த்துட்டிங்களா? ம், 9 மணி கடிகாரம் காமிக்குது, 9 மணி. ஆனால் 9 மணின்னு கொடுத்துருக்கு, கடிகாரம் காமிக்குது 9 மணின்னு எழுதியிருக்கு. ஆனால் இது முற்பகலா பிற்பகலா எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்க முடியுமா? நோ. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கலாமே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? டான் டடாங், கண்டுபிடிங்க பார்ப்போம். வெரி குட். என்ன இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. அப்போ யார் இருக்காங்க வானத்தில்? சூரியன். வெரி குட். இப்போ சூரியன் இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, கடிகாரம் 9 மணின்னு காமிக்குது. அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? வெரி குட், முற்பகல் 9 மணி. என்னன்னு சொல்லுவீங்க? வெரி குட், முற்பகல் 9 மணி. அடுத்து ஒரு கடிகாரம் வந்துருச்சு, அது ஒரு டைம் காமிக்குது. என்ன டைம் காமிக்குது? அட, அதே 9 மணி. அச்சுச்சோ, 9 மணி காமிக்குது, 9 மணி எழுதியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முற்பகலா பிற்பகலா? இப்போ கண்டுபிடிக்கலாமே. டன் டடாங், என்ன வந்திருக்கு? நிலா வந்திருக்கு. நிலா நிலா ஓடிவா வந்துருச்சா? அப்போ நிலா வந்தால் என்ன சொல்லுவீங்க? நிலா வந்தால் அது காலை 9 மணியா, இரவு 9 மணியா? இரவு 9 மணி. இரவு 9 மணின்னா என்ன சொல்லணும்? சூப்பர், பிற்பகல் 9 மணி. என்ன சொல்லுவீங்க? பிற்பகல் 9 மணி. வெரி குட், சூப்பராக பண்ணுறீங்க குட்டீஸ். இங்கே இப்போ என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பாசிங்க, என்ன எழுதியிருக்கு? இரவு 10 மணி. இரவு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன போட்டுறணும்? பிற்பகல். இரவு 10 மணி என்னன்னு சொல்லுவீங்க? பிற்பகல் 10 மணி. ஓகேவா? அடுத்து யார் வந்திருக்காங்க? யாரு சொல்லுங்க பாப்போம். சேவல். சேவல் எப்படி கத்தும்? சேவல் எப்படி கத்தும்? கத்தி காமிங்க பாப்போம். வெரி குட், சேவல் கத்துது. சேவல் என்னது தெரியுமா? சேவல் நம்மளுக்கு ஒரு அலாரம், கரெக்டு தானே? காலையில் நல்ல ஜம்மனை நீ தூங்கிட்டு இருப்ப, காலையில் மிஸ்டர் சேவல் சத்தம் போட்டு உன்னை எழுப்பி விடுவார். எப்படி சத்தம் போடுவார்? கொக்கர கோக்கோ அப்படின்னு சத்தம் போட்டு உனையை எழுப்பி விடுவார் இல்லையா? அப்போது அவரை எழுப்பி விடுற நேரம் என்னது? காலை 6 மணி. அது முற்பகலா பிற்பகலா? வெரி குட், முற்பகல் 6 மணி. முற்பகல் 6 மணி. இப்போ பாருங்கள், ஒரு கடிகாரம் வந்துருச்சு. எப்பவும் போல் இந்த கடிகாரம் திரும்ப திரும்ப வருதே. உங்களுக்கு தான் டைம் பார்க்க தெரிஞ்சிருச்சு, அதனால் திருப்பி திருப்பி வருது. டைம் சொல்லுங்க. மணி என்ன? கடிகாரத்தில் மணி என்ன? என்னது சொல்லுங்க? வெரி குட், 2 மணி. எத்தனை மணி? 2 மணி. ஆனால் 2 மணி முற்பகலா பிற்பகலா சொல்ல தெரியாதா? இப்போ சொல்லிடுவீங்களே, சொல்லுங்க பாப்போம். இது என்னது? வெரி குட், பிற்பகல் 2 மணி. பிற்பகல் 2 மணி. சூரியன் வந்திருக்கா? அப்போது மத்தியானம் 12 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் உள்ள நேரம் பிற்பகல் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுமே. அப்போ சூரியன் இருக்கும்போது 2 மணி இருந்துச்சுன்னா அது, வெரி குட், பிற்பகல் 2 மணி. அதே 2 மணி திருப்பி வந்துருச்சு. ஆனால் இப்போ யார் இருக்கா? நிலா. அப்போ இதை என்னன்னு சொல்லணும்? நள்ளிரவு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை
முற்பகல்னு சொல்லணுமா பிற்பகல்னு சொல்லணுமா? முற்பகல். அப்போ இந்த ரெண்டு மணி நிலா இருக்கும்போது இருக்கிற இந்த ரெண்டு மணி முற்பகல் இரண்டு மணி. வெரி குட் குட்டீஸ், சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்களே. ஓகே, அதே மாதிரி சில மாடல் பார்க்கலாமா? இங்கே டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க, பார்ப்போமே. காலை ஏழு மணி, அப்போ என்ன சொல்லணும்? முற்பகல் ஏழு மணி. இரவு ஒன்பது மணி, அதை என்னன்னு சொல்லுவீங்க? இரவு வந்துருச்சா, இரவு அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவீங்க? பிற்பகல் ஒன்பது மணி. வெரி குட். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? மதியம் ஒரு மணி. மதியம் அப்படின்னாலே அது என்னது? பிற்பகல். பிற்பகல் ஒரு மணி. அடுத்து என்னது? அதிகாலை மூணு மணி. அதிகாலை என்ன வார்த்தையை கவனிக்கணும். அதிகாலை, அதிகாலை மூணு மணி அப்படின்னா என்ன போடுவீங்க? சூப்பர், முற்பகல் மூணு மணி. சரியா? அப்போ திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை உள்ள நேரம் முற்பகல். சரியா? மதியம் பனிரெண்டு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை உள்ள நேரம் பிற்பகல். ஓகேவா குட்டீஸ்? சரி, இது எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு இப்போ செக் பண்ணலாமா? எப்படி செக் பண்ணலாம்? இப்போ மிஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இரவு ஒன்பது மணி என்பது அப்படின்றதான் கேள்வி, சரியா? அதுக்கு கீழே உனக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனில் என்ன இருக்கு பாருங்க? பிற்பகல் ஒன்பது மணி. ரெண்டாவது முற்பகல் ஒன்பது மணி. மூணாவது மாலை ஒன்பது மணி. நாலாவது எதுவும் இல்லை. எந்த ஆப்ஷன் கரெக்டு? கேள்வியை திருப்பி வாசிக்கலாமா? இரவு ஒன்பது மணி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே, வெரி குட். இரவு அப்படின்னாலே என்னது? பிற்பகல். அப்போ முதல் ஆப்ஷன் தான் கரெக்டு, பிற்பகல் ஒன்பது மணி. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.